ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனூஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு சட்னி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாழைத்தண்டு பொரியல் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாழைத்தண்டை வந்து மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாம் எடுத்துடலாம் கெட்டி தோல் எல்லாமே எடுத்துட்டு வாழைத்தண்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிடலாம் அப்போ வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கிற நார் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் மேக்ஸிமம் நம்ம கட் பண்ணும்போது இந்த வாழைத்தண்டு நார் எல்லாமே எடுத்துடலாம் இப்போ இது ஓரளவுக்கு பிடிப்படியாக கட் பண்ணிவிட்டு நம்ம எப்போயும் போல் மோருக்குள்ளே போட்டுடலாம் வாழைத்தண்டு இந்த மாதிரி மோரில் போட்டு வச்சுக்கோங்க போட்டுட்டு இந்த மை கோதி வச்சு உள்ளே இந்த மாதிரி வாழைத்தண்டில் கலக்குனீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நார் எல்லாமே வந்துடும் அதெல்லாமே எடுத்துடலாம் இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு எப்பயும் பிள்ளை எண்ணெய் கடப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக தேங்காய் துருவில் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம் தண்ணி எதுவும் இது ஊற்ற தேவையில்ல அதிலே கொஞ்சம் தண்ணி விடும் வாழை அந்த தண்ணியிலே அது வெந்துடும் இப்போ நல்லா ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் அரைச்சிட்டு இந்த சட்னி தாளிச்சிக்கலாம் எண்ணெய் கடுகு பருப்பு போட்டு ஒரு வரமிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கலாம் இப்போ நான் இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ இட்லி சூப்பராக வெந்துருச்சு இந்த சட்னி இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாகும் எல்லாரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அது இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாழைத்தண்டு அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு நம்ம சேர்த்துக்கணும் வாழைத்தண்டு வாழைப்பூ அந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கணும் பாருங்கள் ஆவி பறக்க இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியோடு தொட்டு சாப்பிட்டு சூப்பராக இருந்தது மறக்காமல் இந்த சட்னி எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் அப்படியே சுட சுட இட்லியோட சட்னி தொட்டு சாப்பிட போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம மீனுஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாட்டா பாய் பாய்